their absence from this earth reminds us to keep our eyes fixed on heaven. Thank you, God, that we have an inheritance in heavenly places, something that this world can never steal from us, and we could never selfishly squander, Lord. Thank you, God, for the greatest gift you could ever give us, forgiveness through your perfect Son's death on the cross on our behalf. Thank you, Lord. Thank you, God, for the righteousness you credited towards us through the death and resurrection of Jesus. It is a righteousness we could never attain to our own. And thank you, God, not only for our eternal salvation, but the salvation you offered us every day of our lives, as you save us from ourselves, our foolishness, our own limited insights, and our frailties, in light of your power and strength. Thank you, God, for all that you have allowed and not allowed in our lives this past years. For we commit our lives anew to you this day and ask that you would continue to remind us throughout this coming days and the years to come that you are God, you are on the throne, and you are eternally good. Thank you, Lord, finally, that we can pray in the name of Jesus, who made our access to you and a personal relationship with you possible, Lord. Thank you. This we pray in the name of our Lord Jesus Christ. Amen. 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 எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் அருமையான நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அற்புதமான இந்த திவ்ய நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுடைய ஜபங்களை கேட்கிறீர். இன்னும் ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் கிருபைகளை கொடுத்து ஆண்டவரே, நம்முடைய அற்புதமான திவ்ய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு நீர் செய்த அற்புதமான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கிருபை, நம்முடைய கிருபை பெருகினதற்காய் நன்றி அப்பா. இந்த கிருபையின் நிமித்தம் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், நம்முடைய வசனங்களை எங்களுக்கு உணர்த்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எண்ணாகமத்திலே தேவனுடைய செயல்களை தியானித்து வருகிறோம். எண்ணாகமத்திலே போன தடவை நாம் தியானிக்கும் போது ஆரோனின் துளிர்த்த கோல்களை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக காண்பித்தார். ஆரோனுக்கும் மோசேக்கும் அந்த தலைவர்கள் ஆகும் அந்த அபிஷேகத்தை அவர் கொடுத்தார் என்பதை மனிதர்கள் உணர வேண்டும் என்பதற்காக ஆரோன் அவனுடைய அந்த வற்றி போன காய்ந்து போன அவனுடைய அந்த கோலை அவர் துளிர்க்க பண்ணி அதிலே பூ பூக்கவும் பழம் பழுக்கவும் வைத்தார் என்று வேதத்திலே நாம் வாசித்தோம். ஆண்டவருடைய அந்த தெரிந்து கொள்ளுதல், மனிதர்களுடைய அப்ரூவல், அதாவது மனிதர்களுடைய ஏற்பை பொறுத்து மாறுவதில்லை. நான் வந்து என்னுடைய பல்கலைக்கழகத்திலே சில பதவிகளுக்கு நான் அதற்காக நான் அதுக்கு விண்ணப்பிக்கும் போது என்னிடத்திலே கவுன்சில் பண்ணுவதற்காக, ஆலோசனை சொல்வதற்காக ஒரு சில பேர் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ அவங்க இப்படி சொன்னாங்க, நீங்க இந்த பல்கலைக்கழகத்தின் உள்ளேயே இருக்கிறீங்க, நீங்க இந்த பதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இங்க உங்களுக்கு எல்லாரும் தெரிந்தவர்களாய் இருப்பதினாலே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்க எப்படி உங்களுடைய அணுகுமுறை இருக்க வேண்டும் என்றால், கிட்டத்தட்ட ஒரு அரசியல்வாதி மாதிரி. இப்போ ஒருவர் வந்து
மேயர் பதவிக்கோ இல்லை கவர்னர் பதவிக்கோ அவர் போட்டியிடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் போட்டியிடுவதற்கு முன்பாக அவருக்கு தெரிந்தவர்கள் நிறைய இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா நடந்துக்கிற மாதிரி நீங்க இருப்பீர்கள் என்றால் எல்லாரும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டா என்ன ஆகும், இங்க எல்லாருக்கும் உங்களை தெரிந்திருக்கிற காரணத்தினாலே, நீங்க ரொம்ப வருடங்கள் இங்க இருந்து விட்ட காரணத்தினாலே, யாராவது ஒருவர் ஒரு 30 பேரு நீங்க விண்ணப்பிக்கிற அந்த சேர்மனுக்கு தெரிந்தவர்களா இருப்பாங்கன்னா அந்த சேர்மன் வந்து உங்களுடைய பதவியை வந்து அவர் எடுக்கலாமா வேண்டாமா என்று சொல்லி ஆலோசனை செய்து கொண்டு இருக்கும் போது இந்த 20-30 பேர்ல யாராவது ஒருவர் ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்ட், பெருசாலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு சாதாரண கமெண்ட், இல்ல நான் வந்து இந்த கொலாபரேஷனை இந்த வருடத்துல இவரோடு நான் செய்தேன், ஆனால் நான் எங்களுடைய கொலாபரேஷன் வந்து சரியாய் நடக்கவில்லை, ஏனென்றா அவரால் வந்து சொன்ன மாதிரி செய்து கொடுக்க முடியவில்லைன்னு சொன்ன போதும் எல்லாம் போயிடும். அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறோம், நீங்க வந்து எல்லாருக்கும் நல்லவர்களாய் இருக்கும்படியாய் நீங்க நடந்தீங்கன்னா நிச்சயமாய் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட எல்லா அரசியல்வாதிகளுடைய கதையும் அப்படித்தான். அவர்கள் வந்து பதவிக்கு வருவதற்கு முன்பாகவும் பதவிக்கு வந்த பிறகும் அவங்க வந்து அந்த பதவியிலே நிலைத்து இருக்க வேண்டும் என்றால், பதவிக்கு வர வேண்டும் என்றாலும் பதவியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எல்லாருக்கும் நல்லவர்களாய், த மோஸ்ட் பாப்புலர், யாரையும் வந்து என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு குரூப்பையும் வந்து அவங்க வந்து பகைத்து கொள்ளக்கூடாது, அந்த மாதிரி இருக்க முடியுமா? அந்த மாதிரி இருக்க முடியாது. அப்போ அரசியல்வாதிகள் எப்படி அப்படி இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் வந்து எப்படி அப்படி இருக்காங்கன்னா, அவர்கள் வந்து ஒரு சிலரை அவர்கள் வந்து திருப்தி செய்வதற்காக நியாயத்தை புரட்டுபவர்களாய் இருக்கிறார்கள். எப்பவுமே அடிக்கடி இப்படி சொல்வாங்க, இந்த உலகம் வந்து தள்ளுண்ட உலகம், ஃபாலன் வேர்ல்ட். இந்த தள்ளுண்ட உலகத்திலே நியாயம் வந்து ஒரு பேராதரவு பெற்ற காரியமா இருப்பதில்லை, எப்பவுமே நியாயத்திற்கு வந்து வெகுஜன அங்கீகாரம் கிடைப்பதில்லை. அது ஏன்னு தெரியல, ஒருவேளை தள்ளுண்ட அந்த உலகத்தின் அந்த ஒரு காரியமோ என்னமோ நமக்கு தெரியாது. அப்போ ஒரு அரசியல்வாதி எல்லா மனிதர்களுக்கும் ஒரு விரும்பப்பட்ட ஒரு தலைவனா இருக்க வேண்டும் என்றால் அவன் நியாயத்தை புரட்டுபவனா இருந்தால்தான் அந்த மாதிரி இருக்க முடியும். அப்போ அந்த மாதிரி கடவுளை நேசிப்பவர்களுக்கு இருக்க முடியுமா? இருக்க முடியாது என்றுதான் தெரிகிறது. மோசேக்கும் ஆரோனும் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? அவர்களுக்கு வந்து மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் தலைவர்களாய் நீடிக்கலாம், ஆனால் தலைவர்களாய் நீடிக்க வேண்டும் என்பதற்காக மனிதர்களை திருப்திப்படுத்துகிறவர்களாய் இருந்தால் தேவனிடத்திலே திருப்தியாய் அவர்கள் இருக்க முடியாது. அவங்க ரெண்டுத்தில ஒண்ணுதான் சூஸ் பண்ணணும், மனிதர்களுக்கு பிரியமா இருந்து தலைமை பதவியை ஸ்திரப்படுத்திக் கொள்வதா, இல்லை தேவனுக்கு பிரியமா இருந்து அவருடைய சமூகத்திலே தங்களுடைய உத்தமத்தை காத்துக்கொள்வதா. இந்த இரண்டுக்கும் நடுவிலே எல்லா விசுவாசிகளும் தள்ளாடுகிறார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் அந்த தள்ளாட்டம் இருந்தது. ஆரோன் வந்து எத்தனையோ இடங்களிலே தவறி விழுந்ததை பார்க்கிறோம், ஆனால் மோசே அந்த அளவிற்கு விழவில்லை. அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு டைலமா, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பிரச்சனை, நிர்பந்தம், நிர்பந்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறதே,
நம்ம எப்படி இதுல இருந்து நீந்தி வெளியிலே வருவது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தையில் நிலைத்திருங்கள். அப்போ என்ன நடக்கும்? நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய். மோசேவுடைய துளிர்த்த கோலும் அதிலே வாதுமை பழம் பழுக்கும்படியாய் பூத்து குலங்கின காரியங்களும் எதை குறிக்கிறது? தேவனிடத்திலே அவர்கள் வைத்திருந்த அந்த ஃபெய்த், அந்த அந்த நம்பிக்கையோடு கொண்டு போய் அந்த காஞ்ச கிளையை, அந்த மரத்தை, அந்த கோலை வைக்கிறார்கள். என்ன சொல்லிட்டு தான் வைக்கிறாங்க, எல்லாத்தையும் வாங்குறாங்க, அதை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அந்த விசுவாசத்தை வந்து தேவனுடைய கிருபையினாலே அதை அவர் கனம் பண்ணி அவர் என்ன செய்கிறார், அது பூத்து குலுங்கும்படியாகவும் காய்த்து கனிதரும்படியாகவும் அடையாளமாக காட்டுகிறார். அதையே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னில் என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அப்போ கனிகளை பார்த்து நமக்கு லீடர்ஷிப் இருக்குன்னு மனிதர்கள் தெரிந்து கொள்வாங்க. அப்போ மற்ற பாலிட்டீஷியன்ஸ், கடவுளை நேசிக்காத பாலிட்டீஷியன்ஸும் கடவுளுடைய அன்புக்குள்ள இருக்கிற ஒரு பாலிட்டீஷியனும் எப்படி இருப்பார்கள்? கடவுளுக்குள் இருக்கும் பாலிட்டீஷியன் ஆண்டவருடைய அப்ரூவல்னால அவரிடத்துல எல்லாவித அந்த பவரையும் அந்த அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். அந்த அவர்களிடத்துல இருந்து காணப்படுகிற கனிகள் அற்புதங்களின் கனிகளாக இருக்கும். அந்த கனிகள் அவங்க வந்து மனிதர்களை பிரியப்படுத்துகிறதுனால வந்த விளைவாக இருக்காது. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அப்போ ஒரு பெரிய தலைவர் முன்னுக்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த தலைவர்களுடைய அந்த வளர்ச்சி, அவர் கடவுளுக்குள்ளாக இருந்து வளர்கிறாரா கடவுளுக்கு விரோதமாக இருந்து வளர்கிறார் என்று அவருடைய கனிகளை பார்த்து நமக்கு தெரிந்துவிடும். கனிகள் வந்து நல்லதாக இருக்குமானால் தேவனுடைய சமூகத்திலே இருந்து அவருடைய அப்ரூவலை பெற்று அவருடைய கிருபையினாலே எல்லா காரியத்தையும் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக இருக்கும். அவர்கள் கனிகள் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருந்து மோசமான கனிகள் காணப்படுமானால் அவர்கள் வந்து தேவனிடத்தில் அந்த அதிகாரத்தையும் அந்த அப்ரூவலையும் அந்த மகிமையையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பது ரொம்ப தெளிவு. மோசேயும் ஆரோனும் எப்படிப்பட்ட ஒரு தலைமை பதவிக்கு அழைக்கப்பட்டார்கள்? இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னது மாதிரி அவரில் நிலைத்து மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டார்கள். அவங்க வந்து இந்த உலகத்தின் தோற்றத்தை தெரியாமல் இந்த உலகத்தின் காரியங்கள் மாதிரி எனக்கு கவுன்சில் பண்ணாங்க இல்லையா, எல்லா மனிதர்களையும் பிரியப்படுத்துங்க. சில சமயம் சொல்லுவாங்க என்னிடத்துல, நீங்க இவர் இந்த இவர் இடத்துல நீங்க வந்து கொலாபரேட் பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா அந்த தலைவருக்கு பிடிக்காது, அதனால அந்த கொலாபரேஷனை நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிடுங்க, இந்தந்த ஆளுங்களோட நீங்க கொலாபரேட் பண்ணுங்க, அப்ப தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் பாலிடிக்ஸ், இதுதான் வந்து இந்த உலகத்தின் காரியத்தில் இந்த உலகத்தினாக உள்ள காரியத்தை அப்படியே வந்து நம்மை தரித்து கொண்டு அதன் மாதிரி ஒரு ஒரு முகமூடியை நாம் தரித்து கொண்டு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய இதயத்தையும் நம்முடைய செயல்களையும் காத்து கொள்ள வேண்டும். மோசேயும் ஆரோனும் இம்மட்டுமாய் காத்து கொண்டார்கள், இதற்கு பிறகு காத்து கொண்டார்களா? இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். எண்ணாகமம் 20:1-13 வரைக்கும் யாராவது வாசியுங்கள். எண்ணாகமம் 20:1-13 வரைக்கும். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில்
மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் அரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோடைய வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்தி மரமும் திராட்சை செடியும் மாதளன் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்திலே எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகம் குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்திலுள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியிலிருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. நான் இந்த பகுதியை நீங்கள் வாசிப்பதற்கு முன்பாக இந்த கேள்வி கேட்டேன், அவங்க வந்து அதை புரிந்து கொண்டார்களா என்று. இந்த உலகத்தின் தோற்றத்தை சாயலை தெரியாமல் தேவன் என்ன சொன்னார் என்பதை உன்னிப்பாக கவனித்து அதன்படி நடக்கும்படியாய் அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் மோசேயும் ஆரோனும் நிலைத்திருந்தார்களா என்ற கேள்விக்கு பதில் வந்து ரொம்ப தெளிவாக காணப்படுகிறது. அவங்க நிலைக்கல. ஏன்? அது கடினம். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் வந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க. எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பண்றாங்க. பரலோக ராஜ்யம் வந்து சிறு பிள்ளைய மாதிரி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியாது. அதுங்க வந்து அன்பு காண்பிக்கும், அப்படியே நம்பும், சகலத்தையும் நம்ப. அந்த அன்பினுடைய எல்லா கேரக்டரும் பிள்ளைங்களுக்கு இருக்கும், சின்ன பச்சை குழந்தைகளுக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பச்சை குழந்தை மாதிரி அப்படின்னார். அதே சமயத்துல நாம வந்து புறாவை போல கபடற்றவர்களாகவும் பாம்பு மாதிரி வினா உள்ளவர்களாகவும் இருக்கணும். ஏன் வினா உள்ளவர்களா இருக்க வேண்டும்? இந்த உலகத்தின் அரசியல் நம்மை தாக்காத வண்ணம், இந்த உலகத்தின் அரசியல் நம்மை தாக்கி நம்மை நம்மிடத்திலிருந்து கவர்ந்து கொண்டு போகாத வண்ணம். குழந்தைத்தனம் நம்மை விட்டு விலகிவிட்டால் எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கை? யோசித்து பாருங்க. நம்மை நாமே இழந்து போவோம். ஆண்டவர் கொடுத்த அந்த அற்புத அந்த திவ்ய சுவாபம் நம்மிடத்திலிருந்து நம்மை விட்டு அகன்று போகும். ஒரு அதாவது இதற்கு முந்தின சம்பவத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு அந்த கோலை கொண்டு போய் வை, நான் வந்து ஒரு அற்புதத்தை காண்பிப்பேன், அப்போ என்னுடைய என்னுடைய அந்த தெரிந்து கொள்ளுதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்ன்றாரு. நம்பி கொண்டு போய் வைக்கிறேன்.
அதுக்கப்புறம் அது நடந்து முடிந்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மலையை பார்த்து பேசு, தண்ணீர் கொடுக்கும் என்று சொன்னா அதை மறந்து விட்டு அந்த முன்பகுதியிலிருந்து அவங்க வெளியில வரல, கோளில் தான் வந்து ஏதோ ஒரு அற்புதம் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அதுலதான் ஏதோ இருக்கு, மந்திரக்கோள் மாதிரி. தேவன் எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில உபயோகிக்கலாம், ஆனால் அவர் உபயோகிக்கும் காரியங்கள் அவர் கொடுத்த வார்த்தையையும் அவர் கொடுத்த கட்டளையையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. வாழ்க்கையில வந்து வேற வேற ஒரு தருணங்களிலே தேவன் பல்வேறு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில உபயோகிக்கலாம், ஆனால் அவர் உபயோகித்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தங்கி போகுமானால் அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படியாத வண்ணம் தடையாயிருக்கிறது. மோசேக்கும் ஆரோனுக்கும் கோளின் மூலமாக தேவன் ஒரு ரட்சிப்பை காண்பித்தார், ஆனால் அந்த அவர் எந்த ரட்சிப்பை காண்பித்தாரோ அதே கோல் அவர்களுடைய வாழ்க்கையிலே இடரலாக மாறிவிட்டது. தேவனுக்கு சரியாய் கீழ்ப்படியாதபடிக்கு அவர்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. புறா மாதிரி கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும், பாம்பை மாதிரி வினாவுடையவர்களாய் இருக்க வேண்டும். என்னன்னா நம்முடைய பாதைகளை நாம் சரியா கவனிக்க வேண்டும். நம்முடைய பார்வையை வந்து நம்ம சரியாய் கவனிக்காவிட்டால் இந்த மாதிரி தான் நடக்கும். எவ்வளவு பயங்கரமான ஒரு முடிவு பாருங்க. ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தான் தெரியுது. ஆண்டவர் சொன்னாரு பேசுங்க, அதுல இருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும்னு. இவங்க ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க, அவ்வளவுதான். தண்ணீர் வருகிறது, தண்ணீர் வருவதினாலே அதை எப்படி வரவழைத்தார்கள் என்பது ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது இல்லையா. தண்ணீர் வர்றதுனால அவங்க செஞ்ச எல்லா காரியமும் சரி என்று அர்த்தம் இல்லை. ஆண்டவர் வந்து ஏன் இவ்வளவு கடினமாக இவ்வளவு ஜாக்கிரதையாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். எவ்வளவோ பிரஷர்ல அவங்க வேலை செய்யறாங்க, எவ்வளவோ டென்ஷன்ல அவங்க வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிரஷர் இருக்குது. பின்னாடி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்த ஆரோனும் மோசையும் வந்து அவங்க இவங்க கொடுத்த பிரஷர்னால அப்படி செஞ்சாங்களாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் வந்து தேவன் இதனால நீங்க இப்படி பண்ணீங்க, இந்த தடவை நான் உங்களுக்கு மன்னித்தேன்னு சொல்லல. நமக்கு தெரியாது, அவங்க ஒருவேளை மன்னிப்பை கேட்டிருந்தால் அவர் மன்னித்து இருக்கலாம். அவர்கள் கேட்ட மாதிரி இல்லை. இங்க ஒருவேளை அந்த அளவுக்கு வேதனையோட இருந்தாங்களோ என்னமோ தெரியல. எந்த காரியத்தையும் அது ஊழியமாயிருக்கும் இல்லட்டா ஊழியம் வேற இந்த உலக பிரகாரமான கா எதுவாய் இருக்குமாயின் உற்சாகம் இல்லாமல் செய்வோம் என்றால், மற்றவர்கள் வந்து நம்மளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்கன்ற காரியத்துக்காக செய்வோம் என்றால் இப்படித்தான் இருக்கும். எதை செய்தாலும் மன மகிழ்ச்சியோடு நம்ம செய்வோம் என்றால் அதனுடைய பலன் தேவனுக்கு மகிமையாயிருக்கும். மோசேயும் ஆரோனும் ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுக்கும்படியான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல போறாங்க. எப்படி போறாங்க? வேதனையோடு விரக்தியோடு போறாங்க. அவங்க வார்த்தையை கவனிங்க. இந்த மாதிரியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் தவிர்க்க வேண்டும் என்றால், கீழ்ப்படியாத தன்மை, அரசியல் பண்ணும் தன்மை, ஒரு ஷோ காட்டுற தன்மை, ஆண்டவருடைய மகிமை இல்லாத காரியத்தின் மேல நம்பிக்கை வைக்கிற தன்மை, இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லும் காரியத்தை செய்வதிலே நமக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும். அந்த சந்தோஷத்தை வந்து மற்ற மனிதர்கள் புடுங்கிட்டு போற மாதிரி நம்ம விட்டு கொடுப்போம் என்றால் நமக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். என்ன காரியத்திலையும் ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவ சந்தோஷம் நம்மை காத்துக்கொள்கிறதா என்பதை பார்ப்போம். தேவ சந்தோஷம்தான் அவரில் நாம் நிலைத்திருக்கிறோம், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு ப்ரூஃப்.
நம்மிடத்துல ஒரு காரியத்தை செய்வதில் சந்தோஷம் இருக்கு இல்லைன்னா நம்ம அவரிடத்திலும் அவருடைய வார்த்தையிலும் நான் நிலைத்திருக்கவில்லை என்ற அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து இப்படி சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே நீ வந்து ஏன் அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையான ஒன்றுதான் எடுபடாத நல்ல பங்கு மரியாள், அந்த எடுபடாத நல்ல பங்கை அவள் பெற்றுக்கொண்டாள், தெரிந்து கொண்டாள். நம்முடைய வாழ்க்கையிலே எடுபடாத நல்ல பங்கு அவருடைய வார்த்தைகளிலே நமக்கு இருக்கும் சந்தோஷம், அவர் சொல்லும் காரியங்களை செய்வதிலே நமக்கு இருக்கும் சந்தோஷம். பரபரப்பா, ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அவ்வளோ பிரச்சனை இருக்கு, நான் உடனடியாக இதெல்லாம் செய்யாட்டா எல்லாம் போயிடும், இந்த மாதிரி ஆட்டிடியூட் நமக்கு இருக்குமானால் நம்மிடத்துல விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய ஊழியத்தை செய்வதாக எத்தனையோ பேர் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு பிரியமாய் மரியாள் மாதிரி நல்ல பங்கை தெரிந்து கொண்டு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய செயல்களை செய்வோம் என்றால் ஆண்டவருக்கு அது மகிமையாய் முடியும், அவருக்கு பிரியமாய் இருக்கும், மன மகிழ்ச்சி நமக்கு தங்கும், ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கும். மோசேயும் ஆரோனும் செய்தது மாதிரி இல்லாம நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு பிதாவின் இடத்துல எப்பொழுதும் பிரியமாய் சந்தோஷமாய் இருந்தது மாதிரி, அவருடைய சித்தத்தை மனமுவந்து அவர் செய்தது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அந்த மகிழ்ச்சியின் விளைவாக இருக்கும்படியாய் இந்த நல்ல நாளிலே அவருடைய சமூகத்திலே கேட்போம். ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே ராஜா, இந்த நாளை ஆசீர்வதித்து உம்முடைய வசனங்களோடு எங்களோடு பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான குமாரனை கொண்டு ஆண்டவரே என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்று சொன்னீரே அப்பா, மிகுந்த கனிகள் கொடுக்கும்படியாய் அவரில் நாங்கள் நிலைத்து இருக்கும்படியாய் உமக்கு பிரியமாய் ஆண்டவரே நீர் சொன்ன மாதிரி எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ராஜா சரியாகும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ சொல்லும் காரியங்களிலே உடைய வார்த்தைகளிலே எங்களுக்கு சந்தோஷம் இருக்கட்டும் சுவாமி, நீ சொல்லும் காரியங்களை நாங்கள் செய்வதிலே எங்களுக்கு சந்தோஷம் இருக்கட்டும், மிகுந்த கனிகள் கொடுக்கும்படிய எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றும். இயேசுவே நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, கரும் பிடித்தார் கண்மலை.